அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையில் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பூண்டு, ஒரு தக்காளி, புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு, வெந்தயம் ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெந்தயத்தையும் கடலைப்பருப்பையும் வந்து எண்ணெயில் விட்டு தாளிக்காமல் ட்ரையாக வறுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக சவந்தா போதும். அந்த வாசனை வர்றப்ப அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிக்கிறோம். வெந்தயமும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து சவந்து வந்துடுச்சு. இதை போய் இப்போ அம்மியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப பொடியாக அரைக்கவே தேவையில்லை, ஒன்று ரெண்டாக உடையிற மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன், இதோட ஒரு தக்காளியை கரைச்சிக்கிறேன். இதோடைய நம்ம வறுத்து அரைச்சி வச்ச வெந்தயம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். குழம்பு தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெந்தயத்தை வந்து குழம்புல தாளிக்கிறப்ப தான் சேர்ப்பாங்க வெந்தயம் கடலைப்பருப்பை. இது மாதிரி வறுத்து நம்ம அரைச்சி ஊற்றுறோம்னா குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, தாளிக்க ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், இந்த வெங்காயத்தோடைய பூண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பெல்லாம் கரெக்ட், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ மூடி வச்சிடுறேன். குழம்பு நல்லா கொதியட்டும். குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, நல்லா வாசமாக இருக்குது குழம்பு. இந்த வெந்தயம் கடலைப்பருப்பு வறுத்து போட்டதுனால ரொம்ப வாசனையாக இருக்குது குழம்பு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. வெந்தய கடலைப்பருப்பு அரைச்சி போட்டதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.